எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் ஒரு ஜாதகருக்கு வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு முன்கூட்டியே நம்ம ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி ஜாதகத்தில் நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு தான் சொல்லி நம்ம பாடல் எல்லாத்துலேயுமே கேட்டிருக்கோம். நிச்சயமாக அது இறைவன் கொடுத்த வரம் தான். ஒருத்தவங்களுக்கு கணவன் மனைவி நல்லவங்களாக அமைகிறாங்க, ஒருத்தவங்களுக்கு லைஃபு பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் எப்படிப்பட்டவங்க, ஜாதகருடைய குணாதிசயம் என்ன, இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு ஜாதகத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு 90% இந்த கணிப்பு வந்து சரியாக தான் இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஒரு உதாரண ஜாதக கட்டம் நான் போட்டிருக்கேன். விருச்சிக லக்னம். இப்போ கணவன் அல்லது மனைவி அப்படின்னு நம்ம திருமணத்துக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா ஏழாம் பாவமாகிய களத்திர பாவத்தை தான் பார்க்கணும். இப்போ களத்திர பாவத்தில் எந்த கிரகம் இருக்குதுன்னு நம்ம முன்னாடி பார்க்கணும். பொதுவாகவே களத்திர பாவம் வந்து காலியாக சுத்தமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ அதில் கிரகங்கள் இருக்கிற பட்சத்தில், இப்போ தனித்த கிரகம் இருக்கிறதுக்கு தான் நான் இப்போ பலன் சொல்ல போகிறேன். கிரகங்கள் வந்து இணைவில் வந்து பலன் மாறுபடும். எத்தனையோ காம்பினேஷனில் வந்து கிரக இணைவுகள் இருக்குது. ரெண்டு கிரகம், மூணு கிரகம், அந்த மாதிரி நிறைய சேர்க்கைகள் இருக்குது. இப்போ கிரக சேர்க்கைக்கான பலன் இல்லை, தனித்து ஏழாம் பாவத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த உதாரண ஜாதக கட்டம் விருச்சிக லக்ன ஜாதகருக்கு ஏழாம் பாவமாக எது வருது அப்படின்னா இந்த ரிஷபத்தோட வீடு தான் வருது. இந்த வீட்டில் இப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த வீட்டில் வந்து சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ தனித்து சூரிய பகவான் இந்த ஏழாம் பாவகத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இப்போ இந்த ஜாதகருக்கு, இப்போ இவங்க வந்து ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அது ஆணாகவே இருக்கலாம், பெண்ணாகவே இருக்கலாம். இப்போ இவங்க ஒரு பெண் ஜாதகி அப்படின்னு எடுத்துகிட்டா அவங்களோட கணவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, அவர் கணவர் வந்து ரொம்ப அதிகாரமிக்கவராக இருப்பார். ரொம்ப ஒரு டாமினன்ட் பர்சனாலிட்டியாக இருப்பார். கம்பீரமாக, மிடுக்காக, ஒரு அதிகார தோரணையில் நல்ல போஸ்டிங்லேயும் இருப்பார், நல்ல பொசிஷன்லேயும் இருப்பார், நல்ல கலராக இருப்பார், நல்ல வந்து சிவந்த நிறம் உடையவராக இருப்பார். அந்த மாதிரி பர்சனாலிட்டியாக இருப்பார். ரொம்ப எல்லாருக்கிட்டையும்லாம் வந்து ரொம்ப ஒரு அன்பாவெல்லாம் பேசக்கூடிய தன்மையுடையவரெல்லாம் அவர் எதிர்பார்க்க முடியாது. அவர் ரொம்ப கம்பீரம், மிடுக்கு, ஆணவம். ஆணவம்லாம் சொல்லக்கூடாது, அவங்க ஒரு அதிகார தோரணையோடு இருப்பாங்க. அந்த சூரியன் வந்து இருக்கிறவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அதிகார இதிலே தான் இருப்பாங்க, ஒரு மிடுக்காகவும் இருப்பாங்க, ரொம்ப வந்து இணக்கமாகலாம் வரமாட்டாங்க, நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து சூரியன் இருக்கிறவங்களுக்கு கணவன் அமைவாங்க. இப்போ இந்த ஏழாம் பாவகத்தில் சந்திர பகவான் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. சந்திர பகவான், சந்திரன் அப்படின்னாலே கொஞ்சம் நல்லா வந்து சந்திரனுக்கு வந்து ரொம்ப யாருமே பகை கிடையாதுங்க ராகு கேதுக்களை தவிர. ஸோ சந்திரன் வந்து ஏழில் இருக்கிறவங்களுக்கு கணவன் வந்து ரொம்ப இணக்கமாக எல்லாத்தையும் போகக்கூடியவராக இருப்பார். அவர் நல்ல பாசம் உடையவராக இருப்பாருங்க. சந்திரன் வந்து மாதுர்காரகன், தாய் மேலேயும் அவங்க நிறைய பாசமாக இருப்பாங்க. அவங்க நல்ல எல்லாரோடையும் நல்ல பாசமாக அன்பாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல வந்து ஒரு சந்திரன் ரிலேட்டட் பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, இல்லை அது சம்மந்தமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் எல்லாரோடையும் நல்லா வந்து ஃப்ரீயாக பேசுவாங்க, பாசத்துக்கு ரொம்ப ஏங்குவாங்க, நல்லா எல்லாரோடையும் நல்லா விட்டு கொடுத்து பாசமாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய கணவராக இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் வந்து ஒரு இணக்கமான கிரகம்தான். இதுதான் சந்திரன் வந்து ஏழில் இருக்கிறது கூடிய பலன். அடுத்து அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ ஏழாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால், இவரும் கொஞ்சம் முரட்டு சுபாவம் உடையவராக, கொஞ்சம் பிடிவாத குணம், முன்கோபம் அதெல்லாம் உடையவராக தான் இருப்பார். நல்ல சிவந்த நிறம் உடையவராக இருப்பார். இவர் ரொம்ப ஃப்ரீயாக எல்லாத்தையும் பேசிடுவார், அன்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவரும் நல்ல ஒரு அதிகாரமிக்க பணிகள், அரசு பணிகள் அந்த மாதிரி வந்து இருக்கலாம். இவரும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக எல்லாரோடையும் மூவ் பண்ணுறவராக இருக்க மாட்டார். கொஞ்சம் இமோஷன் உள்ளவராகவே இருப்பார், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறவங்கள அந்த மாதிரி தான் இருப்பாங்க. செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருந்தா பகவான், இந்த புத பகவான் வந்து இப்போ ஏழாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவர் வந்து நல்லா படித்தவராக இருப்பார், நல்ல புத்திசாலியாக இருப்பார், புத்தி சாதுரியம் உள்ளவராக இருப்பார், நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவராக இருப்பார், நல்ல வந்து ஒரு கமிஷன் ஏஜென்ட்டு அந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம், ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பார், நல்லா விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருப்பாங்க. எல்லாத்தையும் எதிரியாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட கூட இவங்க போய் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாங்க அந்த மாதிரி. ரொம்ப ஒரு இது இல்லாமல் இவங்க வந்து இந்த கணக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், பேங்க் அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து இருப்பாங்க. நல்ல இளமையாகவும் இருப்பாங்க, நளினமாக இருப்பாங்க. இதுதான் வந்து புத பகவான் வந்து ஏழாம் பாவகத்தில் இருந்தால் அதுக்குள்ள பலன். அடுத்தது குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்தால், இப்போ வந்து
பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ ஏழாம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குரு வந்து ரொம்ப ரொம்ப நல்லவருங்க, ஜாதகத்திலே ரொம்ப ரொம்ப முழு சுபர் ரொம்ப நல்லவர். அவர் வந்து ஏழாம் இடத்துல இருந்தால் அந்த கணவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, ரொம்ப ஒழுக்கமாக கௌரவமாக ரொம்ப நேர்மையான பர்சனாலிட்டியாக இருப்பார். யார்கிட்டையும் எந்த பிரச்சனைக்குமே போகமாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்ட்டு இருப்பார். யாருக்குமே அவரால் பிரச்சனை இல்லை. ரொம்ப கௌரவமான தொழிலெலாம் அவர் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். ரொம்ப யாருக்கும் அவரால் ரொம்ப பிரச்சனை இருக்காது. ரொம்ப ஒழுக்கமாக இருப்பார். அந்த ஒழுக்கம் அதுதான், கௌரவமாகவும் இருப்பார். எந்த பிரச்சனைக்கும் யார்கிட்டையும் போகமாட்டார். அந்த மாதிரி இருப்பாங்க குரு வந்து ஏழாம் இடத்துல இருக்கவங்க. அவங்க வந்து இந்த கோல்டு ரிலேட்டட், ஃபைனான்ஸ் ரிலேட்டடு, ஏன்னா குரு அப்படின்னாலே வந்து தனகாரகன், அந்த மாதிரி ரிலேட்டட் பிஸ்னஸ் அந்த மாதிரி இதுலலாம் வந்து இருப்பாங்க. அடுத்து இப்போ ஏழாம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏழாம் பாவகத்தில் சுக்கிர பகவான் இருக்கார் அப்படின்னா, இப்போ அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பாருன்னா, கொஞ்சம் லக்ஸூரி பர்சனாக, லக்ஸூரி அப்படின்னா சுகவாசியாக, ஒரு ஆடம்பரமாக. அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அவரும் நல்லா வந்து பெண்கள் மேலெல்லாம் நல்லா பாசம் உள்ளவராப்பார். கொஞ்சம் இமோஷனாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு அழகு மிளிர்ற பொருள், அது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ரொம்ப லைக்கிங் இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே அதெல்லாம் நல்லா விரும்புவாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் கூட பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சுக்கிர பகவான் வந்து ஏழாம் அதிபதியாக வரும்போது அவரும் நல்லா பாசமாக உள்ளவராக இருப்பாங்க. இப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க கணவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, அவர் நல்ல உழைப்பாளியாக இருப்பார். சனி அப்படின்னாலே கொஞ்சம் சோம்பல், கொஞ்சம் மந்தத்தன்மையை தந்தாலும் அவங்க நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க. நல்லா வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப பந்தாவெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப சாதாரணமாக நல்ல வந்து ஒரு அவங்க ஒரு இதெல்லாம் அலட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப பந்தா இப்படி தான் இருப்பேன் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நல்லா அவங்களே ஃபீல்டில் இறங்கி வேலை பார்ப்பாங்க. நல்லா உழைப்பாங்க. இரும்பு சம்மந்தமாக, மெக்கானிக்கல் சம்மந்தமாக, அந்த மாதிரி தொழிற்சாலை அந்த மாதிரி இதில் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க. சனி அப்படின்னாலே உழைப்பு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். நல்ல உழைப்பாளி கணவனாக இருப்பாங்க. இது வந்து ராகு பகவான் வந்து இப்போ கலத்திர ஸ்தானத்தில் வந்து இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ராகு அப்படின்னாலே அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பிரச்சனை, கலகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க வந்து ரொம்ப இணக்கமாக யாரோடையும் போகமாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக அவங்க ஒத்துப்போக மாட்டாங்க. அவங்க ஒரு சீக்ரெட் பர்சனாலிட்டியாக தான் இருப்பாங்க. யாரோடையும் அவ்வளோ இதுவாக வந்து அவங்க ஒத்துப்போக மாட்டாங்க. அவங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாமல் தான் இருக்கும். வெளிநாடுகள்லையும் இருப்பாங்க. ராகு அப்படின்னாலே ஒரு வேற்றுமொழி, அந்நிய மொழி, அந்நிய பாஷை பேசக்கூடிய அந்த இதை குறிக்கிற கிரகம்னால அவங்க வெளிநாடுகளில் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க நல்ல டேலண்டாக இருப்பாங்க. ராகு வந்து இருக்கிறவங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு நல்ல பிரெயின் இருக்கும். நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க. நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாத அந்த மாதிரி பர்சனாக இருப்பாங்க. இப்போ ஒரு களத்திர, ஒரு பெண்ணுடைய களத்திர பாவகத்தில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா, அவர் கணவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் எல்லாத்துலேயுமே பற்று இல்லாமல், ஒரு பற்றற்று. கேது அப்படின்னாலே அது ஒரு துறவு அதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம். அவங்க ஒரு மாதிரி பற்றற்று இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் நல்லா பாசமாக இருப்பாங்கங்க. நல்லா வந்து அவங்களுக்கு ஆன்மீகத்துலேயும் நல்ல ஈடுபாடு இருக்கும். நல்லா எல்லாருக்கும் முன் வந்து உதவி செய்வாங்க. நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி அந்த மாதிரி உள்ளவங்களாக இருப்பாங்க. பகவான் ஏழில் இருக்கிறவங்க தெளிந்த ஞானமுடையவர்களாக அங்கே இருப்பாங்க. ஒரு பட்டும் படாமல், ஒரு ஒட்டி ஒரு ஒரு பட்டும் படாமல் அப்படி இருப்பாங்க. இதுதான் வந்து கேது பகவான் ஏழில் இருக்கிறதுக்கான பலன். இந்த மாதிரி தாங்க வந்து ஒரு ஜாதகத்தில் களத்திர பாவத்தில் எந்த கிரகம் இருக்குதுன்னு வச்சு அதை வச்சு நம்ம ஓரளவு கூடுமானவரை வந்து துணைகள் நமக்கு துணையாக வரப்போகிறவங்களோட கேரக்டரை வந்து அனலைஸ் பண்ணலாம். இது வந்து தனித்து அந்த கிரகம் இருந்தால் தான் கிரக சேர்க்கையில் வந்து பலன் மாறுபடும். இதை வச்சு நம்ம ஓரளவு கணவன் மனைவி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கொஞ்சம் முன்னாலேயே தெரிஞ்சுக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியும் நமக்கு இப்படி தான் கணவர் வருவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இப்போ செவ்வாய் வந்து இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தாங்க இருப்பாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேசுகிற மாதிரி தான் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு இப்படி தான் கணவர் அமைவார் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் முன்னாடியே நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடலாம். லைஃப்பை வந்து இப்படி கொண்டு போகணும் அப்படின்னு அது இந்த ஜாதகத்துலேருந்து ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இது வந்து நான் பெண் ஜாதகத்துக்கு சொல்லியிருக்கேன். இது ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் வரப்போகிற மனைவி இப்படி அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஏழாம் பாவகத்தில் சூரியன் இருந்தால் கணவர் வந்து ஒரு ஆளுமை திறன் நிர்வாகத்திறன் உடைய கணவன், சந்திரன் இருந்தால் ஒரு நல்ல பாசமான இணக்கமான கணவர், செவ்வாய் இருந்தால் ஒரு பிடிவாதமான ஒரு முன்கோபமான கணவர், புதன் இருந்தால் ஒரு புத்திசாலித்தனமான நல்ல வந்து ஒரு புத்தி சாதுரியமான ஒரு நகைச்சுவையான ஒரு நல்ல அறிவாளியான கணவர், குரு பகவான் இருந்தால் ரொம்ப கௌரவமான வேலை பண்ணக்கூடிய ரொம்ப ஒழுக்கமாக ரொம்ப நல்ல நடத்தை உள்ளவரான கணவர், சுக்கர பகவான் இருந்தால் கொஞ்சம் நல்ல கலை உணர்வு மிக்கவராக கொஞ்சம் நல்ல லக்ஸூரியான ஒரு ஆடம்பரமான ஒரு நல்ல ஒரு பெண்களை நேசிக்கக்கூடிய கணவர், சனி பகவான் இருந்தால் நல்ல ஒரு உழைப்பாளியான கணவர், ராகு பகவான் இருந்தால் அவரும் நல்ல புத்திசாலியான நல்ல கணவர், கேது பகவான் இருந்தால் கொஞ்சம் நல்லா அன்பானவங்களாக கொஞ்சம் பற்று இல்லாத கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி உள்ள கணவர். இதுதாங்க நம்ம வந்து ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகங்களை வச்சு நம்ம கணவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது.